பூமி சீதா சீரியல் இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்துருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதர் வந்துட்டாங்க. ராணி வந்து எத்தனை வாட்டி சொல்கிறாங்க சித்தார்த்துக்கிட்ட, நிச்சயம் வந்து நாளைக்கு தவமணி கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பொறுத்திருந்த பாரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ராணி. இருப்பினும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. தவமணி எப்படி இருந்தாலும் எஸ்கேப்பாக வச்சுருக்கணும், நான் தான் எஸ்கேப்பாக வச்சேன், அப்போனா அவனை அனுப்பிச்சி வைக்கலையா, இல்லை இல்லை அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் தான் என்னோடய திட்டங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ரகுபுரன்ட்ட பொம்மின்னு ஒருத்தி இருக்காளே அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், தவமணி ஒன்றா தப்பிச்சிருப்பானா என்ன ஏன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தவமணா பொம்மிக்கு ஃபோட்டோ நின்னாடி நின்று ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராணி, அக்கா உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பௌர்ணமி அன்றைக்கி நீ ஒவ்வொரு ஆளாக முடிக்க போகிறேன்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த பௌர்ணமி வந்திருக்கு, நீ தவமணியை தான் வந்து அமுச்சிக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை வந்து நான் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்லிட்டேன், நீ யாரை வேணால் நடத்த நினச்சிப்பாரு, ஆனால் தவமணி டிக்கெட்டு தெரிஞ்சிடுச்சு வெளியே, அவனை அமுச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, நான் உன்னை நம்பி வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் ஆளை காட்டிட்டேன், நீ வந்து அமுச்சு வச்சிருங்கிற மாதிரி ராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சித்தார்த்த வந்து கேட்குறாங்க. ஆமாம், இவ அப்படியே வந்து சொல்கிற விஷயத்தெல்லாம் பூமி அப்படியே நிறைவேற்றிடுவாளா, நான் தான் கீழே சவால் விட்டேன்ல பௌர்ணமி அன்னைக்கு. ஜான்சி வந்து ஃபோன் அடிப்பா, நாங்கள் இது மாதிரி தவமணியோட பாடியை கலெக்ட் பண்ணிட்டோன்னு, அப்போ தான் நீ எல்லாம் கேட்க போகிற, அது வரைக்கும் நீ எல்லாம் கேட்க மாட்டேன், கேட்டால் மட்டும் என்ன நம்புவேன், யதார்த்தமாக நடந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த வாட்டி அது மாதிரி நடந்துச்சுன்னா யதார்த்தமாக நடந்துச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன், முழுக்க முழுக்க பூமி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு நான் தெரிஞ்சுப்பேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா, நீ யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, நீ தனியாக தான் இருக்க, சுற்றி யாருமே இல்லை, அப்படி இருக்கும்போது ஒன்றையும் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, இல்லை நான் இங்கே வருவேன்னு சொல்லி பண்ணுறியா ஃப்ராடு, எனக்கு நல்லா தெரியும் நான் இங்கே வருவேன்னு சொல்லி தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. சித்தார்த்தே நாளைக்கு தெரிய போதும் உனக்கு, நாளைக்கு தான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் தமிழா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தவமணிக்கு. அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க, உண்மையில கலக்கிட்டாங்கல்ல நம்ம தமனா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது, ஏமா அவன் எங்கேயாவது வெளிநாடுக்கு தப்பிச்சு போகிறான்னு சொல்கிறேன், ஆனால் பொம்மிக்கு வெளிநாடாக இருந்தானே உள்நாடாக இருந்தானே எங்கே வந்தாலும் பொம்மி தான் வந்து தூக்கி தம்சம் பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுபுரன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேடம், நீங்கள் லாயரோட பொண்ணுன்னு நிரூபித்து காட்டிட்டீங்க, எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, ஜான்சிக்கிட்டேருந்து என்னை எஸ்கேப் ஆக வச்சிங்க, ரொம்ப சூப்பர் மேடம், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்கன்னு நினச்சி தானே சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஆமாம், இனிமேட்டு சித்தார்த்திட்ட தப்பிச்சிட்டேன், சித்தார்த்தை ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லை, அவன்லாம் ஒரு ஆளா, ஆனால் அவனை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது பூமி, அவளுக்கு உள்நாடாக இருந்தானே வெளிநாடாக இருந்தானே, அதனால் நம்ம இப்போ உடனே வந்து சாமியாரை சந்திக்க போனோம், அந்த சாமியாரை வந்து பார்க்க போகலாமா, கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து உடனே வந்து கிளம்புறாங்க. அன்றைக்கி நைட்டு தமனா ஒரு பக்கம் ரகுவரன் ஒரு பக்கம் தவமணியும் போய் நிமிட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பொம்மியால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, உங்களை பார்க்காம இருந்தது தப்பு தான், நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும், பொம்மியோட சக்தி அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்குது, இப்போ அவளால் வெளியில் வந்து ஈஸியாக வர முடியலங்கிறனால தான் நீங்கள் வந்து வெளியில் நடமாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி பௌர்ணமி வரைக்கும்லாம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டா, அவள் கதையை முடிச்சிட்டு தான் அடுத்து செய்வாங்கிற மாதிரி அந்த இடத்துல மந்திரவாதி வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு நான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை உண்டாக போகுதுன்னு ராணி சொல்லியிருக்கா, அதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், உன்னை காப்பாற்றணுன்னா அந்த சக்தி என்கிட்ட இல்லை, மலைக்கோயிலில் ஒரு இடத்த வந்து லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க, அங்கே போனால் தான் உண்டு, பார்த்துக்க, ஐயோ இவர் நாளைக்கு வெளிநாடு போகணுமே, அவமே நான் அதுக்கேற்ற மாதிரி தான் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன், இங்கிட்டு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, நான் சொல்கிறது மட்டும்தான் செய்யணும், அப்படி செஞ்சால் மட்டும்தான் உண்டு, இல்லாட்டி பயணம் செய்யும் போதே ஏதாவது ஒன்று ஆயிடுங்கிற மாதிரி அதடியே வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல. அந்த மந்திரவாதி இதை கேட்டோன்னா தவமணி என்ன செய்ய போகிறாங்க, எப்படி வந்து பொம்மி வந்து தவமணி அமுச்சு வைக்க போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கும் போது. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நிச்சயம் வந்து பொம்மி வரதான் போகிறாங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கில்ல, தவமணி அமுச்சு வைக்க வரப்போ சித்தார்த்த வந்து ராணி வந்து புரிஞ்சுப்பாங்க, என்னது ராணி சொல்கிறது எல்லாம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிய போகுது சித்தார்த்த.